வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு உங்களுக்காக வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். முதல்ல வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பாசிப்பருப்பு வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. அரிசி பச்சை அரிசி வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து 1.5 கப் எடுத்தோன்னா இது வந்து 1/2 கப் எடுத்தால் போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நெய் வந்து 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், நெய் எடுத்தால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து 1 சிட்டிகை இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை வந்து 4 இலை கருவேப்பிலை. நான் வந்து அரிசி வந்து இந்த கப்பில் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அப்போது 3 பங்கு தண்ணி எடுக்கணும். 1.5 பங்கு அரிசினா 1 பங்கு அரிசினா 3 பங்கு தண்ணி எடுக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பெரை தண்ணி லைட்டாக ஊற்றி கொஞ்சம் கழுவி எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 பங்கு தண்ணி வேங்கி இருக்குமே, ஏன்னா பாசிப்பயிர் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ வந்து இந்த பாசிப்பயிரையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். முதல்ல பாசிப்பயிர் மட்டும் போடுங்க, அது வெந்த பிறகு, அது ஒரு 1/2 வேக்காடு வந்த பிறகு பச்சை அரிசி போடுங்க. நீங்கள் குக்கரில் வச்சுன்னா 1-2 விசில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 விசில் வைங்க, வெந்துடும். இப்போ இந்த பாசிப்பயிர் வேட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடும். இப்போ பாருங்கள், பாசிப்பயிர் வந்து 1/4 வாசி வெந்துருச்சு, எடுத்து அழுத்தி பாருங்கள். இதை பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வந்து கழுவி இதில் போட்டுருவோம். தண்ணி இல்லாமல் போடுங்க, ரெண்டும் வேகட்டும், நல்லா கலரி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்பப்போ கலரி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். தேங்காய் வந்து 1/2 முடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. அப்புறம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து சிறிதளவு, இதெல்லாம் போட்டு முதல்ல அரைச்சிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன் போட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க, அதில் நம்ம வச்சுருக்க பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க, வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு அரைங்க. இதை பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இப்போ தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரியுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கரைப்பிள்ளை எப்பவுமே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, இல்லைன்னா வந்து நெருப்பு வரும். இப்போ வந்து இந்த சட்னியில் நம்ம தாளிச்சதை வந்து ஊற்றிடுவோம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அரிசி வந்து 1/4 பங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பொங்கல் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து மிளகு சீரகெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் வேணாம்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகு சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலரி விடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கருவேப்பிலையே போட்டுருங்க. கருவேப்பிலை பொழியிட்டோம். இப்போ பாருங்கள், வெண்பொங்கல் நல்லா வெந்துருச்சு. சாதத்தை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள், அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த தாளிச்சு வச்சுருக்க மிளகு சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்து நல்லா கலருங்க. எல்லா இடத்துலையும் கலரா மாதிரி கலரி விடுங்க. பாடுப்பு ஆஃப் பண்ணி
பொங்கல் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், அது கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா இறுகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக விற்குங்க. சப்போஸ் நீங்கள் அரிசியும் பாசிப்பயிரும் வேக போடும்போது வந்து தண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கங்க, அப்போ வெந்துடும். தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இதோ உங்களுக்காக வெண்பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.